வணக்கம். இது மறுபக்கம் நிகழ்ச்சி. இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் கார்த்திகேயன். வணக்கம். வணக்கம் கார்த்திகேயன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. தொலைக்காட்சி விவாதங்கள்ல சந்திச்சிட்டு இருந்த நபர் ரெண்டு பேரும் இப்போது இங்கேயும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு நாடாளுமன்றத்திலையும் சரி, உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, இந்த உத்தரப்பிரதேசத்துல கன்வர் யாத்திரை தொடர்பான சர்ச்சை, அது தொடர்பான விவகாரம்னு ஒரு செய்தி பலமாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. அது என்ன சர்ச்சை அது சார்? பொதுவாக இந்த கன்வர் யாத்திரா என்பது வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரவலாக இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் நடையாக, அதாவது வந்து பாத யாத்திரையாக போகி ஹரித்துவாருக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கங்கையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் தெளித்து வழிபடக்கூடியது தான் இந்த கன்வர் யாத்திரை. அது ஒரு ஏறக்குறைய ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் அங்கிருந்து அப்படியே பயணிப்பார்கள், பல்வேறு மாவட்டங்கள் இல்லை மாநகரங்கள் இல்லை ஊரக பகுதிகள் வழியாக அப்படி கால்நடையாக அப்படியே பாத யாத்திரை போய் போயிட்டு வர்றது தான் அந்த கன்வர் யாத்திரை. இது வந்து ஒரு முன்பு இது பெரிய பிரபலமான யாத்திரை கிடையாது. உத்தரப்பிரதேசம் என்றாலே கும்பமேளா தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. ஆனால் அந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, குறிப்பாக ஒரு 7 ஆண்டுகளாக வந்து அதற்கு மேல் யோகி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதற்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கிது. அதிகப்படியான மக்கள் வந்து இந்த கன்வர் யாத்திராவை வந்து எடுக்க தொடங்குகிறார்கள். இது நீண்ட காலமாக இந்த 10 ஆண்டுகளில் குறிப்பாக அதிக மக்கள் போய் வருகிறார்கள். சென்ற ஆண்டு கூட 2 கோடி பக்தர்கள் இது போன்ற ஒரு பாத யாத்திரை எடுத்ததாக தரவுகள் இருக்கு. அப்போ இது போகக்கூடிய பகுதி என்பது பல்வேறு சிறுபான்மையினர் நிறைந்த பகுதிகள் வழியாகவும் போகிறது பார்க்க முடிகிறது. இது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இதுக்கு முருகருக்கு காவடி எடுக்கிறது, இந்த ஐயப்ப பக்தர்கள் போவது, அது போலவே அங்கேயும் வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் போல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரும் மெடிக்கல் கேம்ப் எல்லாம் போட்டு உணவுக்கு வழிகளாக வந்து கேம்ப்கள்லாம் செட் பண்ணி அந்த நடக்கக்கூடிய இந்து பில்கிரிம்ஸ்க்கு வந்து உணவுகள் மற்றும் அவர்கள் நீண்ட காலம் தூரம் நடக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்களை ஆற்றுவதற்கு மெடிக்கல் கேம்ப் போட்டு மருந்துகள்லாம் கொடுப்பது, சில நேரங்களில் ரொம்ப டயர்டாக வரக்கூடிய அந்த இந்து பில்கிரிம்ஸ்க்கு வந்து சிறுபான்மையின மக்கள் ஊட்டி விடுறதெல்லாம் கூட நடக்குது. அது காலங்காலமாக அவர்கள் இந்த நீண்ட காலமாக இங்கே ஆக்சுவலாக 10 ஆண்டுகள் அதுக்கு முன்பிருந்தே இந்த கன்வர் யாத்திரை இருக்கிறது. பிரபலமானது இந்த கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் தான். அப்போ அது போன்ற காலம் காலமாக ஆவாசி ஷேக் அப்படின்ற அமைப்பு இல்லை பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் மெடிக்கல் கேம்ப் செட் பண்றது அந்த பகுதியில், அதுவும் குறிப்பாக அந்த மீனாட்சி பாக் அப்படின்ற இடத்துல செட் பண்ணி அவர்களுக்கு உணவு வழங்குறது, அவர்கள் கால்களுக்கு மருந்து அப்ளை பண்ணி விடுறது முதற்கொண்டு பல காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த நடக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு இந்த முறை என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடையும், அது ரோட்டோரத்தில் வச்சிருக்கிற ஒரு பழவண்டி கடையா இருந்தாலும் சரி இல்லை ஒரு உணவகமாக இருந்தாலும் சரி, எல்லா கடைகளும் தங்களுடைய பேரை வந்து டிஸ்பிளே பண்ணும், யார் உரிமையாளர் அந்த அப்படின்றத வெளிப்படுத்தணும், அதை காட்சிப்படுத்தணும், மக்களுக்கு தெரிய வரணும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறாங்க. இது சென்ற ஆண்டே இருக்கு. இது ஆரம்பத்துல எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த வழி அந்த பகுதி அந்த 260 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தாபாக்கள்ல தான் இந்த முதல் முதல்ல பிரச்சனை ஆகுது. அதற்கு வந்து ஒரு வணிக ரீதியான போட்டி அப்படின்ற ஒரு காரணம் சொல்லப்பட்டது. அந்த பெரும்பான்மை இந்து சமூகத்தை சேர்ந்த பல இல்லை ரொம்ப பெரிய தாபாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க எல்லாமே வந்து இந்த தங்களுடைய வணிகம் வந்து பாதிக்கப்படுதுன்ற அடிப்படையில் ஒரு குறுகிய லாப நோக்கத்தோடு வந்து ஒரு இந்துத்துவ அமைப்புகளோடு சேர்ந்து வந்து இது போன்ற ஒரு இதை தூண்டிவிட்டு எல்லோரையும் ஒரு பே அடையாளப்படுத்தணும், முஸ்லீம்களுடைய கடைகளை மூடணும், இல்லை அவர்கள் நடத்தக்கூடிய கடைகள் அவர்கள் சமைக்கக்கூடாது அப்படின்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து மறைமுகமாக இந்துத்துவ அமைப்புகளை பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது முதல்ல இந்த பிரச்சனையை வந்து தீவிரமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யஷ்வீர் மகாராஜ் அப்படின்ற ஒரு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் இந்துத்துவ நபர் தான் இருக்கிறார். அவர் வந்து அங்கே வந்து ஒரு மடம் போல வந்து ஒரு ஒன்று வைத்துக்கொண்டு அந்த யஷ்வீர் மகாராஜ் என்ற நபர் வந்து அவர் 2010-2018 இந்த பிரச்சனையை இது பண்ணிட்டு இருக்கார். அப்பவும் யோகி முதலமைச்சராக இருக்கார். இந்த பிரச்சனையை எழுப்பி வந்து பெயர்கள் வைக்க வேண்டும் இல்லைன்னா தாபாக்கள் முஸ்லீம் தாபாக்களை மூட வேண்டும் அப்படின்ற பிரச்சனையை அப்பிருந்து எழுப்புறார். ஆனால் அப்பெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. இதே யோகி ஆதித்யநாத் அஜய் பிஸ்வரனை ஆட்சி அவரோட கோரிக்கைகள்லாம் புறந்தள்ளி இக்னோர் பண்ணிடுச்சு. சென்ற ஆண்டு கூட அவரோட கோரிக்கையை வைத்தப்போ கூட வந்து அது சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு, ஏன்னா வந்து இது இடையில நீங்கள் கோவிட் வந்தப்போ ஒரு 3 ஆண்டுகள் வந்து நிறுத்தப்பட்டு மீண்டும் கடந்த 3 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து அது திருப்பியும் ரிவைவ் பண்ணுறாங்க இந்த கன்வர் யாத்திரா. அதற்கப்புறமும் ஒரு கோரிக்கை விடுக்கிறார், ஆனால் இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தல. சென்ற ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாய்மொழி உத்தரவாக போட்டு
முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கடைகளை வந்து அன்அபிஷியலாக ரிட்டன் ஆர்டர் இல்லாமலே மூடி வைக்கிறதுக்கான பணிகளை செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அந்த சமயத்திலே பெரிய ஒரு எதிர்ப்பு எல்லாம் கிளம்பிச்சு. ஏன்னா இதில் பாதிக்கப்படக்கூடியது வெறும் முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய அந்த கடை உரிமையாளர்கள் மட்டும் இல்லை. ஏன்னா அந்த பெரும்பாலும் இது போன்ற கடைகளை நடத்தக்கூடிய முஸ்லீம்கள் நடத்தினாலும் கூட அதில் பணி செய்யக்கூடியது யார் பார்த்தீங்கன்னா 99% இல்லை 95% வந்து இந்துக்கள் தான். அவர் இன்ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள்னு சொல்லக்கூடியவர்களே வந்து எல்லாம் புலம்புறாங்க. இந்த கன்வர் யாத்ரா என்பது தான் தங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலம். எங்களுடைய நாங்கள் காலங்காலமாக வந்து எங்களுடைய முஸ்லீம் முதலாளிகளோடு தான் பணி செஞ்சுட்டு இருக்கோம். அவர்கள் எங்கள் முன்னிலையில் வந்து அவர்கள் மாமிசம் கூட சாப்பிட மாட்டாங்க, இந்த காலகட்டத்தில் வந்து ஹோட்டலில் பயன்படுத்தக்கூட மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தமாகவே அவர்களே சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரமும் பறிபோகுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருளாதார சிக்கல் ஏற்படுது அப்படின்றத இப்போ சென்ற ஆண்டு இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு என்னாச்சுன்னா அந்த தாபாக்களையும் தாண்டி அந்த தாபா லாபியும் தாண்டி பலக்கடை ரோட்டில் பலக்கடை வச்சிருக்கிறவங்களும் பேரை குறிப்பிடணும். அதே போல வந்து சாதாரண எந்த கடை வைத்திருந்தாலும் அத்தனை கடைகளும் தங்களுடைய பெயர்களை குறிப்பிட வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை முழுமையாக வந்து தீவிரமாக விதிக்கிறாங்க. இதுதான் வந்து பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்புது. இது எங்க போய் முடியுதுன்னா, அதாவது யாத்திரை யாத்திரை எங்க புறப்பட்டு எங்க முடியுதோ அது வரைக்கும் வழியில் இருக்கக்கூடிய எல்லா உணவகங்களும் உரிமையாளர் பெயரையோ அல்லது பணியாளர் பெயரையோ அல்லது ரெண்டையுமே பெயர் பலகையில போடணும் அப்படின்னு புதிதாக ஒரு அறிவுறுத்தலை காவல்துறை போடுது. அது உணவகங்களுக்கு மட்டும் இல்ல, அது வெஜிடேரியன் நான் வெஜிடேரியனுக்காக அந்த மாதிரி போட சொல்றாங்கன்னு புரிந்து கொள்ளலாம்னா உணவகங்களுக்கு மட்டும் இல்ல, தேநீர் கடைகளுக்கும் பொருந்தும், பல வண்டிகளுக்கு பல வண்டிகளுக்கும் பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. வித்தாலும் வந்து பிளாட்ஃபார்ம்ல வண்டி வச்சிருந்தாலும் அதுல பேர் போடணும் அப்படின்றாங்க இந்த முறை. அதனால இப்போ சிக்கல் ஆகுது. அது இஸ்லாமியர்கள் கடைகளை மூட செய்வதற்காக அல்லது இஸ்லாமியர் கடைகளை புறக்கணிக்க செய்வதற்காக அப்படின்னு தான் அதுக்கு பொருள் கொள்ளணுமா? இல்ல, நிச்சயமா அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்கு சார். ஏன்னா இது தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. இப்போ நீங்க அடிப்படையில இன்னொரு இந்த இந்துத்துவாவை இல்ல இந்த கன்வர் யாத்திரையை தீவிரமாக பின்பற்றுபவர்கள் கூட வந்து ஒரு விமர்சனம் ஒரு சொல்யூஷன் சொன்னாங்க. இப்போ ஒருவேளை மாமிசம் சமைப்பதுதான் உங்களுக்கு வந்து அந்த கன்வர் யாத்திரை வந்து புனிதத்தை கெடுக்குது அப்படின்னு நீங்க உணர்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த மாமிசம் பரிமாறக்கூடிய இல்ல சமைக்கக்கூடிய உணவுகளை மட்டும் மூட சொல்லலாம், இல்ல அதை சமைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தலாம், அது கூட செய்யலாம். ஆனா நீங்க அதை செய்யவே இல்லை. அதை தவிர்த்து விட்டு நீங்க என்னன்னா பிளாங்கெட்டா வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய உணவுகள் அனைத்தையும் மூட வேண்டும்னு சென்ற வருஷம் உத்தரவிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்துக்கள் ஒருவேளை வந்து நடத்தக்கூடிய அது போன்ற தாபாக்களில் முஸ்லீம்கள் பணிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து சமையல் வேலை இதில் இருந்தா அவர்களுக்கு அந்த கன்வர் யாத்திரை காலத்தில் அவர்களுக்கு விடுப்பு வழங்கணும், அவங்களுக்கு லீவ்ல போயிடணும், அனுப்பிச்சிடணும், அவங்கள பயன்படுத்த கூடாது அப்படின்றாங்க. அப்ப நேரடியாகவே இது செக்ரிகேஷன் தானே. அப்ப இதுல நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து இது கன்வர் யாத்திரை அதோட புனிதம்ன்றது எல்லாம் தாண்டி அப்ப முஸ்லீம்களை தனிமைப்படுத்த வேண்டும், செக்ரிகேட் பண்ணணும்ன்றதுதான். இது கிளாசிக் கேஸ் ஆஃப் ரிலிஜியஸ் செக்ரிகேஷன் தான், அப்பட்டமாகவே தெரிகிறது. அப்ப இதை வந்து இந்த பேர் போடுறது பல கடையில ஆரம்பிச்சு தாபா வரைக்கும் எல்லாரும் கடையில் தேநீர் கடைகள் முதற்கொண்டு எல்லாம் பெயர் போடுதுன்றது அந்த கடைகளை இவர்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு உள்நோக்கம் வந்து வெளிப்படையாகவே தெரியுது. இதுலதான் வந்து இந்த Article 17 தீண்டாமையை கடைபிடிக்கிறதாக இருக்கு, அதனால இது Article 17 எதிரானது அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்கன்னு இதுல இருந்துதான் புரிந்து கொள்ள முடியுமா? அதாவது முஸ்லீம்களை தீண்டாதவர்களாக ஒதுக்கி விடுகிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் அதை சொல்றாங்களா? நிச்சயமா சார். சார், இதுல இந்த விஷயத்துல இன்னொரு நம்ம முக்கியமான ஒரு இதை பார்க்கணும். இவர்கள் எவ்வளவு பெரிய பிற்போக்குவாதிகள் அப்படின்னா ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளதான் நினைக்கிறேன், இதே யோகி ஆதித்யநாத் அரசு இந்த கன்வர் யாத்திரை போகக்கூடிய வழிகளில் அத்திப்பழ மரங்கள் வந்து பெரிய அளவுக்கு இருக்கு, அது அபசகுணம் என்று சொல்லி பல 100 மரங்களை வெட்டி சாய்த்தவர்கள் அரசு சார்பாக. ஊரெல்லாம் வந்து மரம் வெட்டணும்னு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க வந்து அதை அபசகுணம் என்று வெட்டி சாய்த்தவர்கள் இவர்கள். சரி, அது கூட ஒரு அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதுலேயும் ஒரு பிற்போக்கான முட்டாள்தனம் பண்ணு. ஆனால் அதுல கூட இது ஒரு ரிலிஜியஸ் காரணம் இருக்கு, ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு மூட நம்பிக்கை. இதுல வந்து அப்பட்டமாக வந்து ஒரு குறிப்பிட்ட மரம், நீங்க மதம் சார்ந்தவர்கள் அது இந்து மத ஹோட்டல் ஓனரா இருந்தா முஸ்லீம்களை வேலைக்கு பணியமர்த்த கூடாது அந்த காலத்துல, முஸ்லீம் ஓனரா இருந்தா வெளிப்படையாக வந்து பெயர் போடணும், அவர்கள் வந்து அவர்கள் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்வதற்குள்ள சென்ற ஆண்டு மூட வேண்டும்னு வந்து வாய்மொழி உத்தரவுல மூடவே வைத்தாங்க.
அப்போ இன்ஃபேக்ட் இந்த யஷ்வீர் மகராஜ் என்பவர் ஒரு 50 உணவகங்களை அந்த பகுதியில, அந்த முசாஃபர் நகர் பகுதிக்கு அருகேல வந்து ஒரு 50 உணவகங்களை பட்டியலிட்டு இவர்கள் எல்லாம் முஸ்லீம் ஓனர்கள், ஆனால் இந்த ஹோட்டல்களுக்கு பெயர் வந்து ஹிந்து பெயர்கள் போன்று வைக்கப்பட்டிருக்கு, பியூர் வெஜிடேரியன் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனி உணவகங்களை, இந்த 50 உணவகங்களை, குறிப்பிட்ட உணவகங்களை மூட வேண்டும்னு சொல்லியிருந்தார். அப்ப அங்கேயே வந்து வெளிப்படையாக ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராகத்தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுதுன்றது தெள்ள தெளிவாகவே அங்கே நம்ம புரியறதுங்க. இந்துக்கள் நடத்தும் கடைகளை போன்ற பெயர்களை இஸ்லாமியர்கள் நடத்தும் கடைகளிலும் வைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உறுத்தலாக இருக்கு. அதனால உரிமையாளர் பெயர் வேணும்னு கேக்குறாங்கன்னு இந்த கோரிக்கையை பார்த்தா, இப்போ வெளிநாடுகளுக்கு இறைச்சி ஏற்றுமதி, மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடிய பல இந்து வியாபாரிகள் ஏஎல் அப்படி இப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி பெரும்பான்மையான இந்து நிறுவனங்கள், அது முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் இது போன்ற நிறைய நிறுவனங்கள் நடத்துறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுல முஸ்லீம் பெயர்கள் போல பெயர் வைத்துதான் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லெதர் பூட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய, ஏன் தமிழ்நாட்டிலே லெதர் பூட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கக்கூடிய பல்வேறு முற்பட்ட வகுப்பை சேர்ந்த அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா, அவர்கள் பேர்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து நீங்க வழக்கமாக அவர் வைக்கக்கூடிய பெயர்கள்லாம் இருக்காது. அப்போ நீங்க அது மட்டும் இல்லை, நான் எனக்கு அது ரெண்டுலயுமே உடன்பாடு இல்லை. எனக்கு நான் என்ன கேட்கிறேன், எந்த அரசியல் சட்டத்துல வந்து ஒரு இந்து பெயரை முஸ்லீம் வைக்கக்கூடாது என்றோ, ஒரு முஸ்லீம் வந்து பெயரை வந்து ஒரு இந்து தன்னுடைய வணிக நிறுவனத்திற்கு வைக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டமே கிடையாது. நம்ம ஊர்ல அது போன்ற ஒரு அரசியலமைப்பு சட்டமோ இந்த எந்த ஒரு சட்டமே கிடையாது. என்ன அடிப்படையில வந்து அதை தெளிவுபடுத்தணும்னு நீங்க கேட்கறீங்க முதல்ல. அதே போல ஒரு இவர் சமைத்த உணவை அவர் சாப்பிடக்கூடாது என்று பேசுவது வந்து செக்ரிகேஷன் தானே, அதுதானே டிஸ்கிரிமினேஷன். இன்னொரு பெரிய சந்தேகம் அவங்க எழுப்புறாங்க, நாங்கள் வந்து அந்த இடத்துல பணி செய்யக்கூடாது, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது, உணவு கொடுக்க கூடாது, அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்க. உணவு சமைக்க கூடாதுன்றீங்க, நடத்தவே கூடாதுன்றீங்க. இப்ப முஸ்லீம்களுக்கு அந்த பகுதியில் இருக்கு முசாஃபர் நகர், அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை, ஒருவேளை இந்த யாத்திரை போற வழியில அப்போ யாரோ ஒருவர் வந்து இந்த ஸ்கல் கேப்போ இல்லைன்னா வந்து ஒரு புர்கா நின்று ஒரு இஸ்லாமிய சகோதரி யாரோ ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுடைய நிலை என்ன? அப்ப வந்து இந்த கன்வர் யாத்திரை முடியும் வரை அந்த பகுதியில அந்த ரோட்டுக்கே வரக்கூடாங்க, கண்ணில் படக்கூடாதுன்ற அதுதான் அர்த்தம். அது அப்ப இதை விட வேற என்ன தீண்டாமை வேணும்? நோ வெஹிக்கிள் ஜோன் அப்படின்னு எல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க போகும் வழியில குடியிருப்பு பகுதிகள் இருக்குன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம கேக்குறோம், நீங்க கடை பேரே வைக்கணும் இவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல பொதுவாக இஸ்லாமியர்கள் வந்து இந்த தலையில் தொப்பியோ இல்லைன்னா பெண்கள் வந்து புர்காவோ அணிஞ்சிருக்காங்க, அப்ப அவங்க வெளியே வரக்கூடாது அப்படின்னு அர்த்தமா? அப்போ வந்து ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள், மதப்பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களா, அவங்க கண்ணில் படக்கூடாது, அவர்களுக்கு வந்து அருகில் வரக்கூடாதுன்னா இது வந்து ஆஸ் குட் அஸ் த நாசி டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஜூஸ் தானே. அது நீங்கள் வந்து கடை வைக்கிறவங்க எல்லாருமே ஜூஸ் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்களிடத்தில் அப்படி அடையாளப்படுத்தினது எதற்காக நாசிக்கள்? அந்த இடத்துல நீங்கள் போய் யாரும் வந்து ஆரியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர், இந்த அந்த நாட்டின் பூர்வக்குடிகள் என்று ஹிட்லரால் வர்ணிக்கப்பட்ட அந்த ஆரியர்கள் யாரும் உங்களுக்கான பொருட்கள் வாங்கக்கூடாது, அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்படின்றதுதான நோக்கம். அது இதற்கும் அதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? இது கடைகள்ல வந்து பெயர்கள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதற்கான ரா மெட்டீரியல்ஸ், உணவுக்கான ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அது யாரிடம் இருந்து வருகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இன்ஃபேக்ட் அதுதான் வந்து இந்த இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய உணவுகள்ல அவர்களுக்கு சப்ளையராக இருக்கக்கூடிய வெண்டார்ஸ் பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்துக்கள் தான். அவர்களே வந்து குமிடுறாங்க, நாங்கள் காலங்காலமாக இவர்களுக்கு வந்து பொருட்களை வந்து சப்ளை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு இது வந்து முக்கியமான வணிக காலம், பெரிய அளவிற்கு கூட்டம் வரக்கூடிய காலம், இந்த நேரத்தில் தான் அதிகமான பொருட்களை வந்து விநியோகம் செய்வோம், பெரிய அளவுக்கு வர்த்தகம் பெருகும், நீயும் இந்த காலத்துல வந்து இப்படி போய் பண்ணும் பொழுது எங்களுடைய வர்த்தகமே பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக குமரல்ல வந்து வெளிப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, மக்களே சொல்றாங்க நாங்க இத்தனை காலம் இதுல என்ன பெரிய வேடிக்கைன்னு சார், இதுல சில இளைஞர்கள் மத்தியில் நான் சில காணொலிகள் எல்லாம் பார்த்தேன் உங்களுக்கு பகிர்றேன், ஆனா இதுல வந்து இளைஞர்கள் பல பேர் கன்வர் யாத்திரை போறாங்க உத்தரப்பிரதேச பகுதியில், அவர்களுடைய நண்பர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் நண்பர்கள் அவர்களோடு சேர்ந்து கன்வர் யாத்திரை போறாங்க. இது இது இதை நீங்க எப்படி வந்து அதை வந்து அதற்கு எதிர்மறையான ஒரு கருத்தை திணிக்கணும்ன்றதுக்காக அந்த வலதுசாரி ஆதரவு ஊடகமும் சரி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க,
அந்த இந்து இளைஞர்கள் சொல்றாங்க, நான் எங்களுக்கு இத்தனை காலகாலமா எங்க போயிட்டு இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லாத எங்களோட அஸ்லாம் வர்றான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரை பேட்டி இருக்கிறாங்க, எங்கள் வீட்டுல யாருமே இந்த பிரச்சனையும் கிளப்பவில்லை, நான் வந்து அவர் என் நண்பர்களோடு சேர்ந்து வந்து நானும் கன்வர் யாத்திரை போறேன்னு சொல்றாரு. அப்ப இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கன்வர் யாத்திரையில் நீங்கள் வந்து மதத்தை கொண்டு வந்து உள்ள உட்புகுத்தி ஒரு பிரிவினையை தூண்ட வேண்டும் என்பதை நான் என்ன கேட்கிறேன்னா, இத்தனையா இதே அஸ்வீர் மகராஜ் 2018ல இருந்து சொல்றாரு, 2022 வரை வராத அக்கறை இந்த முறை எதற்காக யோகி ஆதித்யநாத் வருது அப்படின்னு தான். அதுதான் அதுதான் முக்கியமான கேள்வி. இந்த முறை ஏன் இந்த அறிவுறுத்தல் வருகிறது? இது வேறு பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய வேறு போட்டியின் வெளிப்பாடா, இல்ல யூபியில வந்து அடுத்த வருஷம் வர இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்காக இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல பிஜேபி இருக்குது, அதன் காரணமாக இந்த ஒரு சர்ச்சையை முன்வைக்கிறாங்களா, என்ன காரணம் இருக்க முடியும்? இன்றைக்கு இந்த முறை ஏன் இவ்வளவு தூரம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு அறிவுறுத்தலை அவங்க கொண்டு வராங்க? சார், இதுல எனக்கு தெரிஞ்சு பிரதான காரணம் வந்து அரசியல் காரணம் தான். அந்த சிறு சிறு வணிகர்களுடைய போட்டி, அதனால வந்து உள்ளூர்ல இருக்கக்கூடிய சின்ன சிறு நபர்களை வந்து இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்த எஸ்வி மகராஜ் போன்ற ஆட்களை தூண்டி விடலாம். ஆனால் அரசு தலையிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறையினுடைய ஆணையாக பிறப்பித்து இந்த அளவுக்கு தீவிரமாக இறங்குகிறார்கள் என்றால் அதுக்கு நிச்சயமாக வந்து அரசியல் காரணம் தான். அது இன்னொரு அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த முசாஃபர் நகர், அதே போல ஷஹரான்பூர், அப்புறம் கைரானா, இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பாஜக தோல்வியுற்ற தொகுதி. இந்த 2013 இந்த முசாஃபர் நகர் கலவரத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிற்கு வந்து ஒரு போலரைசேஷன் நடத்தி மேற்கு யூபியில் வந்து வழக்கமாகவே அந்த டெல்லியை ஒட்டி வரக்கூடிய பகுதிகளில் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு செல்வாக்கு அதிகம், பாஜகக்கான செல்வாக்குன்றது ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா கிழக்கு யூபி அளவிற்கு வந்து மேற்கு யூபியில் அவர்களுக்கு பெரிய செல்வாக்கு எப்பொழுதுமே கிடையாது. நான் சொல்றது இந்த கடந்த சில பத்தாண்டுகளை வைத்து. அப்போ அந்த 2013 கலவரத்திற்கு அப்புறம் பெரிய அளவு தங்களை ஆதரவை பெருக்கிறாங்க அந்த கலவரத்திற்கு அப்புறம், இந்து முஸ்லீம் கலவரம் என்று. அதற்கப்புறம் வந்துதான் அயோகி பெரிய அளவிற்கு வெற்றி எல்லாம் பெற்று வருகிறார். அப்போ அங்க இவர் சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷனுடைய ஆதரவை வந்து சுருக்குகிறாங்க. ஆனால் இப்போ அது என்னன்னா, அந்த சைக்கிள்னு சொல்ற மாதிரி அதோட சாச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அது முடிச்சு போச்சு. இந்த தேர்தல் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த மேற்கு யூபி பகுதிகளில் கணிசமான வெற்றி, அக்ராஸ் ஸ்டேட்டே வந்து வெற்றி பெற்றாங்க. அதுல கணிசமான வெற்றியை வந்து மேற்கு யூபியில், அது குறிப்பாக ஹரித்வார் அருகாமையில் இருக்கக்கூடிய மங்களூர்ன்ற பகுதியே, மங்களூர்னு சொல்ற தொகுதி, அங்க காங்கிரஸே வெற்றி பெறுது. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவாக நெருடலாக வந்து பாஜக கருது, குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய பாஜக அவர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சியை வந்து உணர்றாங்க. அப்போ அவங்களுடைய பலவீனத்தை சரி செய்ய வேண்டும், 80-75 எடுக்கணும்ன்ற இடத்துல இருந்து 43 வந்து எதிர்கட்சி வெற்றி பெறுற அளவுக்கு போனது அப்படின்றது சமாஜ்வாதி பார்ட்டியும் வந்து காங்கிரஸ் 8-9 தொகுதியை வெற்றி பெறுவது அப்படின்றத வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியல. அப்போ அதை வந்து சரி செய்வதற்கு இன்னும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வந்து வளர்ச்சியெல்லாம் வச்சு மக்கள் அபிமானத்தை வெல்றது கிடையாது. அப்ப மீண்டும் வந்து அந்த பிரிவினை இந்துத்துவ அரசியலை, இந்த மஸ்குலர் இந்துத்துவாவை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை களம் இருக்கிறாங்க, இந்த யுக்தியை கையில் இருக்கிறாங்க. அந்த இந்துத்துவ திட்டங்களுக்கு எதிராக அயோத்தி இருக்கின்ற ஃபைசாபாத் வந்து சமாஜ்வாதி கட்சி ஜெயிக்குது. நீங்க இப்ப குறிப்பிடுற மங்களூர் பகுதி, கேதார்நாத் பகுதி, கேதார்நாத் இல்ல அது இன்னொரு பகுதி, பத்ரிநாத் தொகுதி எல்லாம் இந்த இடைத்தேர்தல்ல மங்களூர் பத்ரிநாத் காங்கிரஸ் ஜெயிக்குது. முசாஃபர் நகர் 2014 70 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த முசாஃபர் நகர் கலவரம் வந்து அந்த பகுதியில இப்போ பிஜேபி தோக்குது. இந்த பின்னடைவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ ஹிந்து கன்சால்டேஷனுக்காக ஒரு போலரைசேஷனுக்கு காரணமாக ஒரு சர்ச்சையை முன்னால எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்வார்கள் அப்படின்னு பாக்குறீங்க? சார், இதுக்கு ஒரு சின்ன டிராக்ஷன் இருக்கும் சார். இந்த அதாவது இந்த மஸ்கூர் ஹிந்துத்துவாவிற்கு எப்பவுமே ஒரு ஆதரவு வட்டம் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய கணிப்புன்றது வந்து பாஜக தன்னுடைய தவறுகள் இருந்து பாடத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதற்கு இணையான ஒரு இந்துத்துவா ஒரு மோசமான கேவலமான ஒரு பிரச்சாரத்தை தான், அந்த வார்த்தையை நாம் பிரயோகிக்க விரும்பவில்லை இருந்தாலும், ஆனால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் வந்து உத்தரப்பிரதேசத்துல குறிப்பாக வந்து பாஜக கையாண்டது. ஏன் பிரதமர் மோடியே பேசிய வார்த்தைகள் நம்மளால் பேச முடியாத வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகளை பிரச்சார காலத்துல பயன்படுத்தினாங்க. யோகி ஆதித்யநாத் பேசினாரு இதே உத்தரப்பிரதேசத்துல, இதெல்லாம் தீவிர இந்துத்துவாவை பேசியும் மக்கள் வந்து அவங்களை தூக்கி எறிஞ்சாங்க. அவர்கள் சொல்ல அதற்கு காரணம் வந்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளாக கருங்கியது வந்து விலைவாசி வேலையின்மை,
ஆஃப்டர் அங்கே உள்ளூர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த விவசாய பெருங்குடிகளுடைய பிரச்சனைகள், அப்போ அத்தியாவசிய வாழ்வாதார பிரச்சனைகள் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த மத பிரச்சனையை மதத்தை எல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்டு அதெல்லாம் எட்டி விரிச்சிட்டு போயிடுச்சு. அதிலிருந்து கூட தங்களுடைய பாடத்தை உணர்ந்து கொள்ளவில்லை அப்படின்னா எனக்கு எனக்கு தெரிந்து அதை வந்து உணராமல் இருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா வளர்ச்சியை வைத்து மக்களை வந்து வந்து இவர்கள் கவர்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை மக்களுக்கே கிடையாது, இவர்களுக்கும் கிடையாது. அவர்கள் பெருசாக சொன்னது வந்து யோகி வந்து இலவச ரேஷன் கொடுக்குறாரு, அவர் அதிகப்படுத்துறாரு, இத்தனை நாள் கிடைக்காதெல்லாம் கிடைக்குது, அதனால வந்து வாக்கு வாங்கிடுவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் மக்களுடைய பிரச்சனை எத்தனை பிரச்சனையுடைய தீவிரத்தை இவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. மாறா வந்து இவங்க வந்து இந்துத்துவா பேசுனா மக்களை எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சது. அந்த பைசாபாத்திலேயே தோல்வி விட்டுறாங்க இல்லையா, 43 சீட்டுகளை 80 இழந்தது. அவர் இன்ஃபேக்ட் ஆட்சி பறிபோனதற்கான முக்கிய காரணம் 2 மாநிலங்கள் தான், ஒன்று உத்தரப்பிரதேசம், ஒன்று வந்து மகாராஷ்டிரா. அப்போ இந்த 2 இடங்களிலும் இவர்கள் பேசின இந்துத்துவா வந்து தூக்கி எறியப்பட்டு மக்கள் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து தங்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் தான் வந்து பெரிதாக கருதுனாங்க. அப்போ அதை அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யார் வந்து முன் வந்தாங்களோ அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு விஷயமும் இதில் காட்டுது, அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த யோகி அரசின் மீது ஒரு 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 அயற்சியோ இல்லைன்னா இவர்கள் வைக்கக்கூடிய அரசியல், இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு மக்கள் மீது ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்கிறது நன்றாகவே தெரிகிறது. ஆனால் வந்து வேறு வழி இல்லை, நம்மளால வந்து அதுக்கு மாற்றெல்லாம் கொடுத்து வளர்ச்சியின் பாதையெல்லாம் நம்மளால இட்டு செல்ல முடியாது. அப்போ தொடர்ந்து இதையே தீவிரப்படுத்துவோம், எவ்வளவு முடியுமோ மக்களை பிளவுபடுத்துவோம் அப்படின்ற ஒரு முயற்சி. ஒருவேளை மேபி இடைத்தேர்தல்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தல் அது கை கொடுக்கல, ஆனாலும் வந்து அவர் அதைத்தான் அவர்கள் கையில் எடுப்போம்னு தீவிரமா இருக்காங்க. இது ஒருவேளை வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய யுக்தியா கூட இருக்கலாம். ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்பிள்ளையா இருக்கக்கூடிய யோகி தான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சிறந்த மாடலாக நான் இருப்பேன், மோடியை விட நான் இருப்பேன் அப்படின்னு தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கூட அவர் பயன்படுத்தலாம். இதை இல்ல அவருக்கேன ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றது சொல்லப்படுது. இந்துவாக இரு, இந்துக்கள் கடையில் பொருள் வாங்கு அப்படின்னு முழக்கங்களை வந்து இந்து முன்னணி, விசு இந்து பரிஷத் மாதிரியான அமைப்புகள் வைப்பதை புரிந்து கொள்ள முடியுது. அவங்க அப்படித்தான் வைக்கிறாங்க, ரைட்டு. பிஜேபி அதே மாதிரியான விஷயங்களுக்காக பிரச்சாரம் செய்து இந்துக்கள் கன்சல்டேஷனுக்காக வேலை செய்து ஓகே, அதையும் புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்கிறது ஸ்டேட் மிஷினரி தானே, அரசு இயந்திரம் தானே. அது இந்தியாவில மதச்சார்பற்ற அரசு இயந்திரமாக இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் இருக்குல்ல, எங்கிட்டயும் இருக்குல்ல, அது இல்லையா? அப்போ சார் அவர்களுக்கு அடிப்படையில் வந்து இந்த அரசியல் சாசனத்திலேயே வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள் தானே. அரசியல் சாசனம் மட்டும் இல்ல, சட்டத்தின் மீதே நம்பிக்கை இல்லாதவர்கள் தானே, ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியிலேயே நம்பிக்கை இல்லாதவர்கள், அவர்கள் தனிச்சட்டம் வகுக்குறவர்கள் தானே. இப்போ நீங்க மதத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், அதே போல வந்து ஜாதியின் அடிப்படையிலோ இல்லை ஏதோ ஒரு எந்த விதத்திலையும் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து போதிக்கக்கூடாது, பிரிவினையை வந்து புகுத்தக்கூடாது அப்படின்றது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிமினேட் கேனாட் பி டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்த், ரிலிஜியன், காஸ்ட், பல்வேறு விஷயங்கள் இனங்கள்ல. ஆனால் அதை வந்து எங்களுடைய வாழ்வியல் தத்துவம்னு சொல்லி, இதுதான் எங்களுடைய கலாச்சாரம், இதுதான் வந்து சம்பிரதாயம்னு சொல்லி பேசக்கூடியவர்கள்ட்ட நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த அரசியலமைப்பு சட்டமே வந்து மாற்றப்படணும், இது வந்து நம்மளுடைய இந்து ராஷ்டிரத்திற்கு உகந்தது கிடையாதுன்றது வெளிப்படையாக அந்த கட்சியினுடைய எம்பிக்கள் பேசும் பொழுது அதை ஒரு முறை கூட கண்டிக்காதவர் தான் இந்த பிரதமர் இந்த 17வது சட்ட பாராளுமன்றத்தில். அப்போ நீங்க அதை அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்க இவர்களுக்கு வந்து இந்த ரூல் ஆஃப் லாவை பின்பற்றுவதுன்றது இவர்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கையே இல்லை. இன்னொன்று, பார்ட்டி அண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது கட்சிக்கு 1000 கொள்கைகள் இருக்கலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, இப்ப இடதுசாரி ஒரு இயக்கம் இருக்கக்கூடிய கட்சிக்கோ இல்ல திராவிட இயக்கத்துல வந்து திமுகவிற்கோ இங்க ஆட்சி செய்யறாங்க, அவர்கள் கொள்கையில பல்வேறு விஷயங்கள்ல உறுதிப்பாடு இருக்கலாம், இல்ல பல்வேறு திட்டங்கள் இருக்கலாம், அதில் ஓரளவுக்கு செயல்படுத்த முடியும். சில நேரங்களில் அதற்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு வருது அப்படின்னா மறுபரிசீலனை செய்யும் பொழுது அது சில விஷயங்களை தளர்த்துறாங்க இல்லைன்னா கைவிடுறாங்க. அப்போ வந்து அரசுன்னு வரும்பொழுது கட்சியை தாண்டி சில விஷயங்களை வந்து அவர்கள் சமரசம் செய்ய வேண்டியிருக்கு. அப்படித்தான் ஆட்சிகள் எல்லா இடத்துலயுமே நடக்கும். சட்ட வழிகளுக்கு உட்பட்டுதான் அவங்க கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். கொள்கையை வந்து வரையறுக்க முடியும். ஆனா இவர்களுக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து அது அந்த சட்ட வழிகள், ஏன்னா அந்த ரூல் ஆஃப் லாலே நம்பிக்கை இல்லாதவர், தங்களுக்கு தனிச்சட்டம் என்று புதிதாக ஒண்ணு வந்து உருவாக்கிட்டு இருக்கிறவங்க அவர்கள் வந்து இந்த சட்டத்திற்கு நாங்கள் உட்பட்டவர்கள் இல்ல நினைக்கக்கூடியவர்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்க்கறதே முடியாது. அவர்களை அரசமைப்பு சட்டத்தின் மேல உறுதிமொழி எல்லாம் எடுத்துக்கிறாங்களே, அதெல்லாம் வெறும் சடங்கு, நம்பிக்கை இல்லாத வெற்றி சடங்கா? அப்போதானே வந்து போய் அமெரிக்கால போய் நான் இந்தியாவினுடைய உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயகத்திலிருந்து வர்றேன்னு சொல்லிக்க முடியும். அதுக்கெல்லாம் வந்து இந்த கிமிக்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இந்த காட்சிப்படுத்தல் எல்லாம் தேவைப்படுது. உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தில் நம்பிக்கை இருக்கிறவராக இருந்தா
இவர் வந்து அந்த 10% உயர் வகுப்பு ஏழைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்ததானாலும் சரி, இல்லை இது போன்ற நடவடிக்கை ஆனாலும் சரி, இது எல்லாமே வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக இருக்குது அப்படின்றத உணர்ந்திருக்கணும் இல்லை. அது உச்சநீதிமன்றமே ஒப்புக்கொண்டது, இடபிள்யூஎஸ் அது வேற விஷயம். சோசியல் அண்ட் எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸ் தான் வந்து அளவுகோல் இடஒதுக்கீடுக்குன்றதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் வந்து பொருளாதாரன்ற ஒரு புதிய அளவுகோலை சேர்க்க முயன்ற போது அந்த அதை ஏற்றுக்கொள்கிறாரு. அது வந்து ஒரு மாதிரி ஒரு கிளாஸை உள்ளே சேர்த்து அந்த அரசமைப்பு சட்டத்தை திருத்தத்தை பாஸ் பண்ணதுனால உச்சநீதிமன்றம் வேற எதுவும் செய்ய முடியல. அந்த திருத்தம் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்குன்னு நீக்கினா தான் நீக்க முடியும். அது நீக்க முடியாததுனால பேசிக் ஸ்ட்ரக்சரே பொய்ன்றாரு சார். பொய், இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினே பொய் என்று சொல்கிறார். கேசவானந்த பாரதி கேஸ்ன்றது நம் சட்டக்கல்லூரியில் பயின்ற பொழுது வந்து கொண்டாடப்படிய, அதாவது வந்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ன்னு அது எப்பொழுதுமே ஒரு பெரிய கேள்வியாகவே வரும். அப்படி வந்து இந்தியாவினுடைய அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது என்று இப்ப இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதியரசரும் சொல்றாரு. ஆனால் வந்து எந்த ஒரு கூச்சநாச்சமும் இல்லாமல் ஒரு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர்னே ஒன்று கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்தை மிஞ்சியது வந்து பாராளுமன்றம்னு ஒருத்தர் பேசுவது இருக்கு இல்லையா, இதை விட ஒரு இவர்கள் இந்த எல்லைக்கு போனவர்கள்ட்ட நம்ம போய் வந்து முஸ்லீம்கள் பேர் வைக்க வேண்டும்னு சொல்லி மாத்துறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர்கள் அந்த எல்லைக்கு போய்விட்டார். ஒன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல எல்லா இடங்கள்லயும் இது ஒரு பெரிய விவாத பொருளாக, உச்ச நீதிமன்றத்துல விசாரணை பொருளாகவும் நாடாளுமன்றத்துல விவாத பொருளாகவும் வரும். அதுல பெரிய நம்பிக்கை இல்ல சார் எனக்கு. எனக்கு அதுல ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய சமீபகால செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது, குறிப்பா இந்த நீட் வழக்கோ இல்ல நித்த அதி தீவிரம் வாய்ந்த பிரச்சனைகள்ல இல்ல நீட் இது பிஎம்எல்ஏ போன்ற வழக்குகள் வந்து அதிக தவறாக துஷ்பிரயோகம் செய்யப்படும் பொழுது, அதுல வந்து வெகுண்டல் வந்து இல்லாத உச்ச நீதிமன்றம் தனிநபரோட லிபர்ட்டின்றது நம்ம இந்த அரசியலமைப்பு சட்டத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஒரு முக்கியமான உரிமை, அந்த ரைட் டு ஃப்ரீடம் அதையே வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்துல வந்து பல்வேறு விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுன்றது நமக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்கல. அப்ப அதுவாகட்டும் இல்ல இந்த நீட்டு பிரச்சனையாகட்டும் அவர்கள் கையாளும் விதம் தொடர்ந்து அதை காலதாமதம் செய்யும் பொழுது பெரிய அளவுக்கு ரிலீஃப் வரும்ன்றது இந்த உச்ச நீதிமன்றம் டசன்ட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ். மேபி அப்பட்டமாக இவ்வளவு கேவலமா இருக்குன்றதுக்காக வந்து ஒரு வெகுண்டெழுந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த ஆணையை வந்து ரத்து செய்யலாம் இல்லைன்னா வந்து நிறுத்தி வைக்கலாம், பண்ணால் நல்லது. கர்நாடகாவில் அந்த மாதிரி ஒரு திருவிழாவின் போது இஸ்லாமியர்கள் ஏலம் எடுக்கக்கூடாது, கடைகள் நடத்தக்கூடாது அப்படின்னு வந்தாங்க. பொம்மை பண்ணாரு ஆனா பெரிய அளவுல வைக்க கூடாதுன்றாங்க. அதுக்கு பிறகு சட்ட ரீதியாக இல்ல அப்படி பார்க்க முடியாது செய்ய முடியாதுன்னு சொன்னா கூட நடைமுறையில அது தவிர்க்கப்பட்டு விடுகிறது. அந்த சர்ச்சைக்குள்ள அங்க போய் வாங்கி எடுத்து தகராறு பண்ணி நடத்தணுமா அப்படிங்கிற இடத்துக்கு போய் யாரும் வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷனுக்கு கொண்டு போறாங்க, ஒரு சோசியல் பாய்காட், ஆர்கனைஸ்டு சோசியல் பாய்காட்டுக்கு வழிவகுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி உணர்வு கிடைக்குது இந்த பிரச்சனையை பார்க்கும்போது. பட் நாடாளுமன்றமும் உச்ச நீதிமன்றமும் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப அடிப்படையான தகவல்களை பகிர்ந்து வந்தீங்க கார்த்திகேயன், ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.